வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார்ப் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே ஒரு ஸ்டாக் தாங்க ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது. ஸோ 40 ரூபாயில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 100 புள்ளிகள் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக வருமா அப்படிங்கிறது இன்றைக்கி நாஸ்டாக் ட்ரேடரை வச்சு தான் நமக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 100 புள்ளிகள் நெகட்டிவாக போயிட்டுருக்கான். பட் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 புள்ளிகள் ரிகவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ராடேக்கு 4 டிப்ஸ் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா சக்ஸஸாக போயிடுச்சு. செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டு பூர்வா. அடுத்து தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பிடிசி இந்தியா. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல சக்ஸஸ். ஸோ மூணுமே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. நாலாவதாக பார்த்திங்கன்னா பிடிசி நல்ல ப்ராஃபிட்டுங்க. முத மருந்து தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய நேம் ராம், இது என்னோடய மொபைல் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவேன். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு பிஎன்பி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா நான் சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது, செல்ஃபாக நானே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக்ங்க. ஸோ எப்போவுமே ஒரு சிவில் செக்டர் ஸ்டாக் பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட், நல்ல ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குறோம் அப்படி பார்க்கலாம். 1 வீக்காக பார்த்திங்கன்னா 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்தாக 32% ப்ராஃபிட்டு, 3 மந்தாக 35% ப்ராஃபிட்டு, 6 மந்தாக 164, 1 இயராக 220, 2 இயராக பார்த்தீங்கன்னா 242, 3 இயராக பார்த்தீங்கன்னா 349%ங்க. நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை இன்வெஸ்டருக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தை பார்த்தலாம். அந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் லாங் டேர்ம் ஆவரேஜில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் எடுத்துறாங்க. டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் இருக்காங்க. ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத்து. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இயராக உங்களோட ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல கன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு கான்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்காங்க. ஸோ வாரன் ஃபஃபர்ட்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு உங்களோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் ஈரானியர் மாதிரி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக லாஸ்ட் 2 குவார்ட்டர் கூட இவங்களோட ப்ராஃபிட் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி பார்த்தீங்கன்னா மெயினாக ஜீரோ ப்ளமோட்டர் ப்ளஜில் ட்ரேட் இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்ல அதிகமாக ட்ரேட் ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் 20% பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல என்ன ஒரு 2 ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கடன் இருக்குங்க. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட நெட் கேட் ஜென்ரேட் எபிலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு தலைமை பண்பு வந்துச்சு அப்படின்னா, ஒரு சிஇஓக்கு தலைமை கீழே வந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிகமான ப்ராஃபிட்டு அள்ளி கொடுப்பாங்க. இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்த்தலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 145 கோடிக்கு நெட் சேல் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டர் கூட 186 கோடிக்கு நெட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணியிருக்காங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட டோட்டல் இன்கம், அதாவது டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டர் கூட 156 கோடி, இந்த குவார்ட்டர் 188 கோடிங்க ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரீவியஸ் குவார்ட்டர் கூட 55 கோடி ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, இந்த குவார்ட்டர் கூட 61 கோடி அவங்க ப்ராஃபிட் அதிகப்பட்டிருக்காங்க. ஸோ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டர் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களும் குவார்ட்டர் கூட நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா பெனிசுலா லேண்டிங். அந்த ஸ்டாக் 40 ரூபாய் 25 பைசால ட்ரேட் ஆகிருக்காங்க. 9% நீங்கள் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னா பார்த்தலாம், மெயினாக ப்ரொமோட்டர்ஸ் 50க்கு மேலே இருக்கணும். ஸோ உங்க 63% மேலே இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸ் கோலிங். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் 0.02% ட்ரேட் ஆகிருக்காங்க. டிஏ ஏதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 1.3% ட்ரேட் ஆகிருக்காங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 35% ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு கிளியர் இன்ட்ரெஸ்டாக நல்ல ஒரு பைங் காலில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா பெனிசுலா லேண்டிங். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் 30 பைசால இருக்கிறத 10% நீங்கள் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ வில் செக்டர் ஸ்டாக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ பிற்காலத்தில் எப்போவுமே நல்ல ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்காக நல்லா சப்போர்ட் இருக்குங்க. மார்க்கெட் கேப்டஸ் 1183 கோடி, வேல்யூ லாக்ஸ் பண்ணால் 1273, 20 டேஸ் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 894,452. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்டஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்காங்க. பிடபிள்யூ 1.09. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 தள்ளிவிட்டாலும் ஓனிஸ் ஓனின் பக்கத்தில் வச்சு ட்ரெடிட்டு இந்த மே ஸ்டாக்கில் மெயினாக ஒரு ட்ராபேக் என்னன்னா புக் வழி தான். ஸோ புக் வழி ஒரு நெகட்டிவ் ஆகும். ஸோ அதோட தான் இது பெரிய இம்பாக்ட். அதனால தான் ஸ்டாக்கு கடன் அதிகமாக இருக்க கம்பெனி. ஸோ அதனால தான் எல்லாருமே மோஸ்ட்லி பயப்படுறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் நெகட்டிவ்லேருந்து கம்பேர் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் இருக்கிறதா 4.93% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கிறத பார்த்தீங்கன்னா 260% ஈரான் இயர் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 8.17, செக்டர் பி 35.69. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு ட்ரேடிங் கால். ஸோ பெனிசுலாண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாங் தான். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறேன். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 மந்த் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10% ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு லாங் டேமுக்கு ஒரு 1 இயர் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 60-70% ப்ராஃபிட்டை ஈஸியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.